வணக்கம் நண்பர்களே, மெஸ்ஸி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சுலூர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டில் 5.2 ஆம்ப்ளிஃபயர் ரெண்டுன்னு அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். கீழே உள்ள ஆம்ப்ளிஃபயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரி, சென்டரில் பிளாக் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கஸ்டமர் மைக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மைக் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் மைக்கும் கொடுத்துருக்குறேன், மைக்குக்கும் தனி சுவிட்சு கொடுத்துருக்குறேன். அப்புறம் எல்இடிக்கும் எனக்கு சுவிட்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரண்டேஜில், அதுவும் கொடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் எல்இடி வேவ் மீட்டர் எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். ரெண்டாவது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆன் ஆகும். ஏன்னா தனியாக சுவிட்சு வந்து ஃப்ரண்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த பேனலில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதுமாரி மைக் ப்ரெஸ் பண்ணும்போது மைக் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சப்பு லைன் வந்து கட் ஆயிரும். நீங்கள் ஆன் இப்போ நார்மல் மைக் யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் சப்பு வந்து கட் ஆயிரும். அது வந்து மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பு ஃபர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அது கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அந்த சுவிட்சி கொடுத்துருக்குறேன். மேலே உள்ள ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேனல் தான், ஆனால் சுற்றியில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வர மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதனால் நாப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிளாக் போடுற மாதிரி அதில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். உள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது 15 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்டு தான் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசிபி தான், 4 கெப்பாசிட்டரு, ஒரு டயோடு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். டயோடு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டயோடு 5010 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டயோடு வந்து. ஏன்னா ரெண்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டயோட மெட்டல் டயோடோட ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நம்மளுடைய போர்டு தான், அதில் எல்இடி இண்டிகேட்டரோட இப்போ வரக்கூடிய போர்டில் நம்ம வந்து போட்டாச்சு. தனியாக போர்டு கட்டிங்கனாலும் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஆர் ஒரு மைனஸோ ரெண்டுமே வோல்ட் சென்ஸ் பக்காவை பண்ணும், கட் ஆஃப் பண்ணும். இதே நம்மளுடைய போர்டு தான். ஒன்று வந்து 5 சேனலுக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காகவும் ரெண்டும் தனித்தனியாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்வூஃபரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கெய்னரும் நம்மளுடையது தான். மைக் ஃப்ரீ தனியாக அந்த ஆம்ப்ளிஃபயர்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா டிஜி கிட்டோட ரிமோட் கிட் வந்து நான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தால 5 சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பிட் போர்டு தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 5 சேனலுக்காக. சப்புக்காக நம்மளுடைய 4 ட்ரான்சிஸ்டர் போர்டு தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு சப்பு போடுறதுனால ரெண்டுக்கும் தனித்தனி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹீட்சிங் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹீட்சிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா 12 திக்னஸாக இருக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும் ஹீட்சிங். மேலே ஃபுல்லாக சப்புக்கோட ஃபிட் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஆர்எஃப் மாஸ் ஃபிட் இருக்கும் 5 சேனலுக்கு. கண்ட்ரோல் பிசிபி மொதல் கொண்டோம் நம்மளுடைய பிசிபி தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உள்ள வயரிங்லாம் பார்த்திங்கன்னா நீச்சாக இருக்கும், எந்த ஒரு கசகசன் இருக்காது. ஏன்னா வயரிங் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வந்து பக்காவாக அரெஸ்ட் பண்ண முடியும், நல்ல ஒரு ஆடியோவும் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வரும்போது, சாங் கூட வரும்போதோ, இல்லை ஏதோ ஒரு நம்ம மூவி பார்க்கும்போது ஹம்மிங் நாய்ஸ் வரும்போதோ அது நமக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணதுக்காக தான் வயரிங்கில் தான் நம்ம பக்காவாக அரெஸ்ட் பண்ண முடியும். எங்கெங்கே கிரவுண்டு பக்காவாக மேட்ச் பண்ணோம்னா அது பக்காவாக அரெஸ்ட் ஆகும். மற்றபடி ஃபேன் சவுண்டு கூட அதிகமாக இருக்காது. பார்த்திங்கன்னா ஃபேன் சவுண்டு இருக்காது. நம்ம மேலே போ ஃபேன் ஓடுற சவுண்டு தான் இருக்கும். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆம்ப்ளிஃபயரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் பவர் செக்ஷனில் எல்லாமே சேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேம் தான். எந்த ஒரு போர்டு தனியாக கட்டிங்கனாலும் நம்மகிட்ட கிடைக்கும், போர்டும் தனியாக கொடுத்துட்ருக்குறோம். இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே யூஸ் பண்ணது
கேபினட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபினெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கேபினெட்டு திக்னஸ் நல்லா திக்னஸாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய நேம் எதுவும் போடல, லோகோ மட்டும்தான் இருக்குது. தனியாக கேபினெட் யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய நேம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்க லோகோ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட் வர மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் சாக்கெட் போடனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு ஃபியூஸ் போட்டு நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உள்ள இன்டீரியர் யூஸ் பண்ண போர்டு. இதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். நம்ம சப்பு தேவையான அளவுக்கு டியூன் பண்ணிக்கலாம். நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சி அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம சாஃப்டாகவும் கேட்டுக்கலாம், ஹார்டாகவும் கேட்டுக்கலாம். மைக்கே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஆக்ஸ் ஒன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக் ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்கள் ஆக்ஸ் ஒன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைக் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து மைக் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஹலோ ஹலோ செக், ஹலோ டெஸ்ட், ஹலோ ஹலோ செக், ஹலோ ஹலோ செக், ஹலோ. நம்ம மைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம மைக் ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம மைக் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சின்னதாக வெளியில் வச்சு ஏதோ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறனாலும் 2 10-inch ஊஃபர் போட்டு இல்லை 2 10-inch ஃபுல் ரேஞ்ச் போட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மைக் ஆப்ஷனு. ஏன்னா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்காக அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன் மைக் ஆப்ஷனோட. நம்ம எந்தமாரி கேட்டிங்கனாலும் நம்ம அசம்பிள் பண்ணலாம். மைக் ஆப்ஷனோட வேணுமா இல்லை எந்தமாரி கேட்டிங்கனாலும் நம்ம அசம்பிள் பண்ணலாம். அதேமாரி ட்ரிபிள் சென்ஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு சில வீடியோவில் கேட்டிருந்தாங்க ட்ரிபிளை எப்படி நீங்கள் ஆல்டர் பண்ண முடியும் வைக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து டிஎஸ்பி கிட்டுக்காக கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஆல்டர் பண்ண முடியும். ஆல்டர் பண்ண முடியும்னா அவங்க ப்ரோக்ராமிங் கிட்டலே தான் ஆல்டர் பண்ண முடியாது, நம்ம வெளியில் போடக்கூடிய போர்டில் வந்து நம்ம என்னென்னாலும் ஆல்டர் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்னென்னாலும் ஆல்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அசம்பிள். ஏன்னா எதுவும் முடியாதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அசம்பிள் கிடையாது, ரெடிமேடு தான். முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம முயற்சி பண்ணுறோம். எந்தமாரி வேணாலும் நம்ம முயற்சி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 ஆம்ப்ளிஃபையர்லேயும் சேம் டிட்டோ, ரெண்டுமே சேமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே தனித்தனி கஸ்டமருக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஏதோ ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகி போச்சு, 11:30 ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. எது ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் எனக்கு கீழே உள்ள நம்பர் தான் காண்டாக்ட் நம்பர், இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.